श्रीमान् श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरीं वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदिं भारद्वाजकुलाब्धिशीतकिरण श्री श्रीनिवासाद्गुरोः श्री श्री लब्धश्रीधरचक्रलाञ्छनविधिं रङ्गेन्द्रयोगीश्वरें विन्यस्तात्मभरं तदीयकरुणा सम्प्राप्तसज्ञानकम् वन्दे शान्तिदमादियुक्तमनघं श्रीमाधवार्यं गुरुं श्रीकृष्णब्रह्मतन्त्रोत्तमगुरुकरुणावाप्तचक्राङ्कभाष्यं वैराग्याचारवार्धौ वरदपदमुखे लक्ष्मणे न्यस्तभारं श्रीभागीशाप्ततुर्यं षटरिपि श्री वेदचूडार्यमूर्तिं नूतनं श्रीरङ्गनाथं नवकरिमथनं ब्रह्मतन्त्रं श्रयामः श्रीतुरगवदनपादुसन्ततपरिचरणमात्रपरमार्थः जयतु श्रीमान् अभिनवरङ्गेन्द्रब्रह्मतन्त्रपरकालः पर्याय भाष्यकाराय प्रणतार्तिं मिथोन्वते स्वतन्त्राय द्वितीयब्रह्मणे <coughs> नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹாம் ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யம் நாம் இப்பொழுது முப்பத்தி மூன்றாவது ஸ்லோகத்திற்கு வந்துள்ளோம் முப்பத்தி மூன்றாவது ஸ்லோகத்தில் முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்திலேருந்து பதினான்கு ஸ்லோகங்களால் பெருமாளை வர்ணிக்கிறார் என்று பார்த்தோம் வரப்போகிற திவித்தியாந்தமான சப்தங்களெல்லாம் பகவானுக்கு விசேஷணமாக பின்னாடி வரப்போகிற பவந்தம் என்ற பவந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம் என்ற ஸ்லோகத்தில் வர பவந்தம் சப்தத்துக்கு விசேஷணமாக பதினான்கு ஸ்லோகங்களில் பகவானுக்கு விசேஷணங்களை சாதிக்கிறார் என்று பார்த்தோம் அதில் முப்பத்தி மூன்றாவது ஸ்லோகத்தில் சகாசதம் என்று ஆரம்பிக்கிற அந்த சகாசதம் பவந்தமேவன்னு புரிஞ்சுக்கணும் எப்படி சகாசதம் எப்படி பல பள அர்த்தம் சக்காசதம்னால் எப்படி பல பழான் ஏழுருக்கார் அப்படின்னால் ஆயுதங்கள் என்ன ஆபூஷணங்கள் என்ன எல்லாத்தோடையும் சேர்ந்து ஏழுருக்கார்னு சொல்கிறதுக்காக வீர உச்சிதமான சின்னங்கள் ஸ்ருங்கார உச்சிதமான சின்னங்கள் இரண்டையும் இரண்டு விசேஷங்களால் சாதித்தருளுகிறார் அதில் ஜாக்கி ஜாக்கின சுபை சதுர்பி ராஜானு விளம்பி பிர் புஜைஹி என்று நான்கு புஜங்களாலும் விளங்குபவர் என்றும் பிரியாவதம் சோத்பல என்று ஆரம்பித்து ஸ்ருங்காரோசித்த சின்னங்களையும் சாதிக்கிறார் இப்போ நம்ம ஸ்லோகத்தை பார்க்கலாம் ஸ்லோகத்தினுடைய பாஷ்யத்தையும் பார்க்கலாம் சகாசதம் ஜாக்கின கர்கசை சுபைஹீம் चतुर भिराजानुविलंबी भीर भुजाई ही, ही भी भी प्रियावतमसोत्पल करन भूषने श्लेथालकाबंधभिमर्दशमसी भी जाकी न करकशई ही शुभई ही आजानुविलंब भी புஜைஹி சகாசதம் என்று அன்வயம் சொல்லிவிடும் ஜாகின கர்க்கசைஹி சுபைஹி அஜானுவிளம்பிபி பிரியாவதம்சோத்பலகர்ணபூஷணாலகாபந்தவிமர்சிபிஹி சதுர்பிஹி புஜைஹி சகாசதம் என்று அன்வயம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு என்ன சாமானியமான அர்த்தம் என்றால் ஜாக்கின கர்க்கசைஹி சுபைஹி ஜியாக்கின கற்கசைஹி சகாசத்தமில் ஒவ்வொன்றையும் சேர்த்துக்கோ சுபைஹி சகாசதம் சதுர்பி சகாசதம் சகாசம் அஜானு விளம்பி பிஹி புஜைஹி சகாசதம் என்று தனித்தனியாகவும் சேர்த்து கொள்ளலாம் ஆனால் புஜைஹிக்கு தான் விசேஷணம் எல்லாமே அதனால் எல்லாத்தையும் சதுர்பிஹி புஜைஹி சகாசதம் என்று நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும் இப்போ முதல் சப்தத்தை எடுத்துக்கலாம் ஜாக்கின கர்க்கசைஹி என்றால் அவதார தசையில் பகவான் தன்னுடைய ஆசித்தாளெல்லாம் காப்பாற்றுவதற்காக விரோதிகளை நிரசனம் செய்ய வேண்டிய ஸ்திதி ஏற்படும் பொழுது அந்த வியாபாரங்களில் ஈடுபட்ட யுத்தாதி வியாபாரங்களில் ஈடுபட்டதுக்கு அடையாளமாக அவருடைய சரீரத்தில் விளங்கக்கூடிய விழுப்புண்கள் அந்த விழுப்புண்களால் கிண ஜியாகின கற்கசைகி அதனாலேயே அந்த தொக்குகள் அதாவது பகவானுடைய சரீரத்தில் இருக்கிற தோல் திவ்யமான தோல்கள்லேயும் கொஞ்சம் கற்கசத்தை ஏற்பட்டிருக்கு அப்படின்றதாக சொர சொரன்னு இருக்கிறதுன்னு அர்த்தம் கற்கசைகி ஆனால் அந்த கற்கசத்தையே சுபமானது என்று வீரோச்சித்த சின்னங்கள் என்ற என்ன இருந்தாலும் யுத்தத்தில் புறமுதுகிட்டு ஓடாத வாளுக்கு ஏற்படக்கூடிய சின்னங்கள் எல்லாம் அவைகளை சுபமான சின்னங்கள் என்றே இன்றளவும் கருதுகிறார்கள் வீரர்கள் அதனால் பகவானுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த மாதிரி கிணங்கள் இருக்கிறதே விரணங்கள் அதெல்லாம் சுபமானவைகள் அது விபவ தசையில் ஏற்பட்ட அவதார தசையில் ஏற்பட்டாலும் கூட பரவிக்கிரக புஜங்களையும் அதையே மனசால ஆரோபணம் பண்ணிட்டு சாதிப்பதாக சுவாமி பாஷ்யத்தில் அருளிச்செய்யப் செய்யப் போகிறார் அப்படி ஜாகின கற்கசெய்ஹி சுபைஹி ஆஜானு விலம்பிபிகி தன்னுடைய முட்டிக்கால் பரியந்தமாக நீண்டு இருக்கக்கூடிய அற்புதமான நான்கு புஜங்கள் அந்த நான்கு புஜங்களும் மேலும் நான்கு புஜங்கள் எப்படி இருக்கின்றன பருத்து நீ நீண்டதாக இருக்கின்றன என்ற அதற்கு தானே ஒரு அழகு அப்படி இருந்தால் தானே அழகு நீண்ட புஜங்கள் அந்த நீண்ட புஜங்கள் எவ்வளவு நீண்ட புஜங்கள் என்றால் ஆஜானுபாஹு என்று ஆஜானுபாஹு என்று ராமனை வர்ணிக்கிறார் வால்மீகி சுழல ஆஜானுபாஹு சுசிராக சுழலாட்டா சுவிக்கிரமா என்று வர்ணிக்கும்படியாக ஆஜானு விளம்பிபி புஜை விளம்பி விளம்பிபி விசேஷேண லம்பத்தை விளம்பத்தை விளம்பிபி விளம்பன் விளம்பந்தௌ விளம்பந்த விளம்பந்தம் விளம்பந்தௌ விளம்பத விளம்பதா விளம்பத்யாம் விளம்பி பிகி என்று திருத்யா பக்தியில அவைகளால் நான்கு புஜங்களால் என்று அர்த்தம் அது எப்படி இருக்கின்றதுக்கு ஜாகின கர்க்கசைகி என்றும் ஆனாலும் சுபமானவைகள் என்றும் சதுர்பிகி என்றும் அவைகள் எத்தனை புஜங்கள் என்றால் நான்கு புஜங்கள் என்றும் அவைகள் எப்படிப்பட்டவை என்றால் ஆஜானு விளம்பி விளம்பி பிகி என்ற விசேஷணத்தினால் முட்டிக்கால் வரையல் தொடையளவிற்கு முடிஞ்சு முட்டிக்கால் வரையில் நீண் நீண்ட இருக்கக்கூடிய மகா புருஷ லக்ஷணத்துடன் கூடிய புஜைகி இன்னும் எப்படா இருக்கு அந்த புஜங்கள் என்றால் அதற்கு ஸ்ருங்காரோசித்த சின்னங்களை சாதிக்கிறார் பிரியையான தாயாருடைய அவதம்சம் என்று சொல்லக்கூடிய அவதம்சம்ன சிரோபூஷணம் உத்பலம் என் உத்பலம் அப்புறம் கர்ணபூஷணம் உத்பலம்னால் நீலோத்பலம் என்று சொல்லக்கூடிய கருணைதல் புஷ்பம் கர்ணபூஷணங்கள் கர்ணத்தில் அலங்கரிக்கப்பட்டுள்ள சில புஷ்பங்கள் ஸ்லதாலகா பந்தவி ஸ்லதாலகாகா ஸ்லத அன சில கூந்தல்கள் ஸ்லத அலகா என்று தாயாருடைய திருமணிலிருந்து சிரசிலிருந்து ஏற் ஏற்பட்டதான சில கேஷங்கள் இருக்கிறதே அவைகள்லாம் பகவானுடைய புஜங்களில் தெரியும் ஸோ என்னெல்லாம் தெரியறதுனால் பிரியனுடைய அவதம்சம் என்ன அவதம்சான் நாம் சிரோபூஷணம் என்ன உட்பலம்னு சொல்லக்கூடிய கருணைதல் புஷ்பங்கள் சிரோபூஷணமான உட்பலம்னு வச்சுக்கலாம் கர்ணபூஷணமான உற்பலம் கர்ணபூஷணமான சில புஷ்பங்கள் இல்லை கர்ணபூஷணங்களுடைய அடையாளங்கள் அவதம்சத்தினுடைய அவ அடையாளங்கள் என சிற சில தாயார் அணிந்திருக்கிற நெற்றி சுட்டி இருக்கிறதே அதனுடைய அடையாளம் உற்பல உற்பலங்கள் உற்பலம்னு சொல்லக்கூடியதான நீலோத்பலங்கள் அவைகள் புஷ்பங்கள் கொஞ்சம் பாகங்கள் கர்ணபூஷணமான தாட்டங்கம் அவைகளினுடைய ஒரு சில அடையாளங்கள் ஸ்லத அலகா பந்த ஸ்லத அலகா பந்த அலகாபந்தமானது ஸ்லதித்தமாயிருக்கு அப்படின்னால் கூந்தல் வந்து நன்கு கட்டப்பட்ட கூந்தலானது சிலதா சிறி இது தளர்வடைந்ததனால் அதனால் ஏற்பட்ட ஆலிங்கநாதிகளால் ஏற்பட்ட அந்த கேசங்கள் சிலவைகள் பகவானுடத்தில் தெரிய இவைகளையெல்லாம் சொல்லக்கூடியதான புஜைகி என்று பிரியாவதம் சோத்பல கர்ணபூஷண ஸ்லதா அலகாபந்த ஸ்லத அலகாபந்த விமர்த விமர்தம் என்றால் ஆலிங்கநாதிகள் இவைகளையெல்லாம் அவைகளே சொல்லுகின்றன நான்கு புஜங்களே சொல்லுகின்றன நான்கு புஜங்களிலும் தெரியக்கூடிய அங்க அடையாளங்கள் தாயாரனுடைய ஆபூஷணாதிகளுடைய அடையாளங்கள் கேசத்தினுடைய அடையாளங்கள் இவைகளெல்லாம் என்னத்தை சொல்லுகின்றன என்றார் காடமான பந்தம் காடமான விமர்தம் அந்த விமர்த சம்சிபிகி பந்த சப்தம் வந்து நம்ம அலகா அலகைக்கு ஸ்லதித்தமான அலகாபந்தம் என்று நாம் அர்த்தம் பண்ணியிருக்கிறோம் ஸ்லதி ஸ்லதித்த என்றால் தளர்ந்திருக்கின்ற அலகாபந்தம் கேசத்தினுடைய கட்டுகள் அது தளர்ந்திருக்கு அந்த தளர்ந்துருக்கிறத சொல்லக்கூடியதான அடையாளம் எங்கேனால் புஜத்தில் தெரியக்கூடிய ஒரு இரு கேசங்கள் இவைகளையெல்லாம் இதெல்லாம் எதனால் சொல்கிறதுனால் எல்லாம் சேர்ந்து திருடமான விமர்தனத்தை சொல்லுகின்றது திருடமான ஆலிங்கனங்களை சொல்லுகின்றது என்று பொருள்பட இவைகளை சம்சிபிகி இவைகளை சொல்லக்கூடிய சதுர்பிகி புஜைகி சகாசதம் என்று முதல்ல ஜாக்கின கற்கசைஹி என்று சதுர்பிகி ஆஜானு பேர் புஜைகி என்பதனால் அதனுடைய ஆகாரம் என்ன அதனுடைய பிரகாரம் என்ன அதெல்லாம் வீரோச்சிதமான சின்னங்களுடன் கூடிய இருக்கின்றன என்று கூறி அவைகள் ஸ்ருங்காரோசித்த சின்னங்களான லக்ஷ்மி தாயார்னுடைய அங்க சௌஷ்டவங்களும் அங்கத்தில் இருக்கிற ஆபூஷணாதிகளும் ஸ்பஷ்டமாக புஜங்களில் தெரிகிற மாதிரி என்று விமர்தசம்சி புஜை என்று சாதித்தார் எப்படியான உத்தித்தச பிரபாதே வரத சததம் அந்தர்மானசம் சந்நிதேயா என்று வரதராஜ பஞ்சாசத்தில் திருடாலிங்கனத்தினால் ஏற்பட்ட அங்கத்தில் ஏற்பட்ட ஆபூஷணங்களினுடைய சின்னங்கள் தெரிகிற மாதிரியாக அந்த வளையல்களினுடைய தழும்புகள்லாம் பகவானுடைய திருமேனியில் இருக்குன்றதாக வரதராஜ பஞ்சாசத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறாரோ அந்த மாதிரியாகவே இங்கும் பிரியாவதம் சோத்பல கர்ணபூஷண ஸ்லதாலகா பந்த ஸ்லதாலகாபந்த விமர்தம்சிபிஹி என்று சாதிக்கிறார் அதாவது இப்போ நம்ம பாஷ்யத்துக்கு போகலாம் புஜமத்திய சோபாநுசம்ஹிதா இதற்கு முன் ஸ்லோகத்தில் பீத வாசசம் விராஜமானோஜ்வல பீதவாசசம் ஸ்மிதாத்தசி சூனுசமாமலட்சவிம் நிமக்னநாபிம் தனுமத்தியம் உன்னசஉன்னதம் விஷால பக்ஷஸ்தலசோபி லக்ஷணம் என்று விஷால வக்ஷத்தை வக்ஷஸ்தலம் என்று அதனுடைய சோபையை அதாவது புஜமத்திய சோபையை வர்ணித்தார் ரெண்டு புஜங்களுக்கும் நடுவில் உள்ள மார்பனுடைய சோபையை வர்ணித்தார் இப்பொழுது புஜ சோபாம் அனுசந்தத்தே தற்பொழுது புஜங்களினுடைய சோபைகளை வர்ணிக்கிறார் வி அது எப்படி இருக்கின்றன என்றால் வீர சித்திரிதாம் வீர சித்திரிதாம் வீரச்சித்ரிதாம் சித்திரிதாம் ச அப்படின்னு அர்த்தம் சித்திரிதாம் என்பதற்கு அதை வர்ணிக்கிறார் இந்த சகாசத்தம் என்கிற ஸ்லோகத்தினால் விரோதி நிராகரணார்த்த அவதாரதம் விரோதிநிராக்கரணார்த்தவாபாரஞ்சகை அங்கிதத்துவம் பரவிகிரகபுஜேஷ்வபி ததபேதேன தேதானுசந்தான நிர்ஷதி ஜாக்கின கர்கசைஹி இவதாரதசாயாம் தான் அவதாரதையில் ராமகிருஷ்ணாதி அவதாரதசையில் நிராகரணார்த்தம் ராவணவதம் பண்ணுவதற்கும் கம்சாதிவதங்களை செய்வதற்கும் என்ன ஒரு யுத்தாதி வியாபாரங்கள் செய்ய வேண்டி இருந்தனவோ விரோதி நிராகரணார்த்த வியாபார அந்த வியாபார வியஞ்ச கைகி இவர் இவ்வளவு சிரமப்பட்டிருக்கார் விரோதிகளை நிரசனம் பண்ணுவதற்கு என்று கூறுவதற்கு உச்சிதமான வியஞ்சகைகி அவைகளையெல்லாம் தியோதிப்பிக்கின்ற காண்பிக்கின்ற ஜியின அந்த அம்புனுடைய அடிகள் கிணங்கள் விரணங்கள் அம்பினால் அடையாளங்கள் அதனால் அங்கி தத்துவம் அந்த அடையாளங்களால் அடையாளமிடப்பட்டுள்ள தான அந்த விக்கிரகம் இருக்கிறதே அந்த அவதாரதசா விக்கிரகத்தை பரவிக்கிரக புஜே ஸ்வபி பரவிக்கிரகத்திலும் அபேதான் அபேத அனுசந்தானத்துடன் விக்கிரகத்தில் அவதார தசையில் ஏற்பட்ட அதே புஜம்தானே அது அந்த புஜம்தானே இந்த புஜமும் என்று அபேத அனுசந்தானம் செய்து அங்கும் இந்த கிணங்கள் அங்கும் இந்த அடையாளங்கள் எல்லாம் இருக்கின்றன என்று நிர்தீஷ நிர்தேசம் செய்கிறார் ஜாக்கின கற்க ஷைஹி என்கிற இந்த ஸ்லோகத்தினால் சகாசதம் ஜாக்கின கற்கசைஹி என்ற அந்த ஜாக்கின என்கிற பதத்தினால் அவைகள் எப்படி இருக்கின்றன என்றால் சுபைஹி ஔதாரிய வீதிய சௌந்தர்யாதிசாலிபிஹி அது சுபமான சின்னம்னா எப்படி இருக்கும்னால் அதுவே ஔதாரியத்துடன் கூடியதாக இருக்கிறது வீரியம் தெரிகிறது சௌந்தரியம் தெரிகிறது என்னால் ஔதாரியம் எப்படி தெரியும்னால் ஔதாரியம்ன்றது தான் ஆசிரிதாலை ரக்ஷணம் பண்ணுவதற்கு ஆக காண்பிக்கக்கூடிய தன்னுடைய உதாரமான மனோபாவம் எவ்வளவு உதாரமான மனோபாவம் இருந்தால் இவர் யுத்தத்துக்கு போயிருப்பார் தன்னுடைய சரீரத்தையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய பக்தர்களை ரட்சிப்பது என்பதே ஒரு முக்கியமான குணமாக இருக்குள் இருந்ததா இருந்ததனால் உதாரமான ஹிருதயம் அந்த ஔதாரியத்தை அந்த விரணங்கள் அடிகள் அடையாளங்கள் சொல்லுகின்றன என்று சொல்லலாம் ஆனால் அதுவே மிக ஆழமாக பதிந்திருந்தாலும் அது நிறைய உள்வாங்கி இருக்கிறதுனால ஔதாரியத்துடன் இருக்கு என்றும் சொல்லலாம் பெரிய பெரிய அடையாளங்கள் என்று தாத்பரியமாகலாம் அவருடைய வீரியமும் இதனால் தெரிகின்றன சக்தின்றது என்னது எதிரி வந்து அடித்தாலும் அசங்காமல் இருக்கும் மலை போல் அசங்காமல் இருக்கும் தன்மை அதனால் அவருடைய வீரியமானது தெரிகிறது அதனால் ஏற்பட்ட அங்க அடையாளங்கள்லாம் அவருக்கு பார்க்கறதுக்கு நன்றா இல்லாமல் இருக்கானால் அதுவே ரொம்ப அழகாக இருக்குது சௌந்தரிய இந்த அடிகளெலாம் கூட பட்டு இருக்கிற விரணங்கள்லாம் கூட சௌந்தரியத்தையும் சூச்சிப்பிக்கின்றன அவருடைய திருமேனியில் என்பதனால் சுபைஹி என்று இந்த மூன்று குணங்களை இட்டு சுபைஹி என்று சாதித்தார் என்று கொள்ளலாம் ஔதாரிய வீரிய சௌந்தர்யாதி சாலிபிகி என்ற சப்தத்தினால் அவைகளுடைய இன்னும் ஹிருதய ஹிருத்யத்துவம் பக்தாளுடைய மனசுக்கு இன்னும் பாஹ்பேற்பட்ட பகவான் என்று அவருடைய வாத்சல்ய வாத்சல்யாதி குணங்களையும் இன்னும் மற்ற மற்றும் பிற குணங்களையும் தெரிவிக்கக்கூடியதான அந்த சுபைகி என்ற அர்த்தம் பரரூபேபி சதுர்புஜத்துவம் பிரமாண சித்தமிதி பிரகாஷித்துமாகா சதுர்பிரிதி அந்த பரஸ்வரூபத்திலையும் நான்கு திருக்கரங்கள் உள்ளன என்பதை பிரமாண புரசரமாக தெரிவிப்பதற்காக சதுர்பிகி என்று சாதிக்கிறார் என்று பரரூபேப்பி சதுர்புஜத்துவம் பிரமாண சித்தம் பரரூபத்திலையும் சதுர்புஜத்துவமானது பிரமாண சித்தந்தான் அவதார திசையில் கிருஷ்ணாவதாரத்தில் உபசம்ஹர விஸ்வாத்மன் என்று கூறுவதற்கு முன்பு நான்கு திருக்கரங்களோடு தான் அவதரித்தார் என்று பார்த்துள்ளோம் அது பரரூபத்திலையும் உண்டா என்று கேட்டால் பரரூபி சதுர்புஜத்துவம் பிரமாண சித்தம் என்று சொல்லுவதற்காகவே இங்கு சத்துர்பி ராஜானு விளம்பு பீர் பூஜைகி என்று பரஸ்வரூபத்தை வர்ணிக்கிறார் என்று வியாக்கியானமிடுகிறார் சுவாமி தேசிகன் யசோக்தம் அப்ப ப சத்துர்புஜத்துவத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு பிரமாணங்கள்லாம் கொடுக்க வேண்டும் அதற்காக பெரிய மகா பிரயத்னம் பண்ணுறார் சுவாமி தேசிகன் यथोक्तं संहितायां वैकुण्ठे तु परे लोके श्रीसहायोजनार्दनः उभाभ्यां भूमिनीलाभ्यां सेवितः परमेश्वरः महायोगी जगद्धाता दिव्यसिंहासनोपरीं दिव्यसंस्तरणोपेते शेषाहिफणमण्डिते ஒரு ஒரு ஸ்லோகமாக அர்த்தம் பார்த்துட்டே போயிடலாம் ஏன்னா பின்னாடி வரப்போகிறது அந்த சதுர்புஜ சதுர்புஜத்துவத்தை சூச்சகமான ஸ்லோகங்கள் பின்னாடி வருது அந்த பகவான் பர பரல பரபுருஷ பர பரஸ்வரூபத்தில் இருக்க அந்த பெருமாளானவர் வைகுண்டவாசியான அந்த பெருமாள் வைகுண்டேத்து பறையிலோக்கே ஸ்ரீ சகாயஹா ஸ்ரீயை தன்னுடைய சகாயமாக உடையவர் என்றால் ஸ்ரீயுடன் கூடியவர் என்றே அர்த்தம் நம்ம சாதாரணமாக ஸ்ரீ சகாயத்துக்கு ஸ்ரீ இருக்கார் அப்படின்லாம் நினச்சக்கூடாது அவருக்கு யார் சகாயத்துக்கு தேவையில்லை யாருமே தேவையில்லை ஆனாலும் லக்ஷ்மி தத்துவமே அப்படிப்பட்டது எப்பொழுதும் அனபாயமாக அதாவது தாயார் இல்லாமல் பெருமாள் இருக்கிறதே இல்லை தாயார் இல்லாமல் பெரும்பாலில் பெருமாள் இல்லாமல் தாயார் அதனால் எப்பொழுதும் தாயாருடன் கூடியிருக்கிறார் என்பதை சூச்சிவிப்பதற்காக ஸ்ரீ சஹாயோ ஜனார்தனஹா என்று ஜனார்தனா உபாபியாம் பூமிநீலாபியாம் சேவித பரமேஸ்வரஹா இரண்டு பக்கங்களிலும் பூமி தேவியாலும் நீலாதேவியாலும் கைங்கரியம் செய்யப்படுகின்றவரான அந்த பரமேஸ்வரா மகாயோகி இந்த உலகையே படைப்பதற்காக மகா சங்கல்பம் செய்த அதற்கு அனுகுணமான மகாயோகத்தை செய்தவர் என்ற அர்த்தம் ஜெகத்தாதா ஜெகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணக்கூடியவர் அவர் என்ன பண்ணுறார் என்றால் திவ்ய சிம்ஹாசனோபரி திவ்யமான சிம்ஹாசனத்தின் மேல் அமர்ந்துள்ளார் அங்கே திவ்ய சம்ஸ்தரணம் இருக்கிறது திவ்யமான விரிப்புகள் இருக்கின்றன அது அதற்கு மேலே அது எப்படா இருக்குன்னா சேஷாகி பணி அது ஆதிசேஷனுடைய தலை விரிப்பு ஆயிரம் தலையை விரித்து காண்பிக்க அதில் ஏற்பட்ட மணிகளால் ரத்னங்களாலும் மிகச் சிறப்பாக விளங்கக்கூடிய பஞ்சோபனிஷதாத்ம ஆம்நாத திவ்யமங்கல விக்கிரகம் பஞ்சோபனிஷத் எப்படி சொல்லுகிறதோ அப்படிப்பட்ட திவ்யமங்கல விக்கிரகத்துடன் அப்ராக்கிருத தனுஹும் பிராகிருத்தமான தனு இல்லாத திவ்யமான சரீரத்துடன் தேவகா தரஹா யுவா நித்தியம் யுவா நித்யாகிருதி நித்யாக்கிருதிதரஹா யுவா நித்தியம் ஒரு ஆகிருத்தியை தாரணம் பண்ணுபவர் எப்படிப்பட்ட ஆகிருதி என்றால் திரு யுவாகிருதி என்று சாதிக்கிறார் நித்யாதிதா ஜெகதாத்தா நித்தியின் முக்தைஷ்ட சேவிதா நித்யாதிதா ஜெகத்தாதா நித்தியர்களை காட்டிலும் தாண்டியவர் ஜெகத்தாதா ஜெகத்தையே சிருஷ்டிப்பவரான அவர் நித்தியர்கள் முக்தர்கள் என்று இரண்டு விதமான சர்வஜர்கள் அவர்கள் நித்யர் நித்தியர்களாகவே எப்பொழுதும் பகவத்கைங்கியம் செய்பவர்கள் முக்தர்கள் இங்கிருந்து சம்சாரத்திலிருந்து அங்கு சென்று பாக்யபரிபாக்கத்தினால் ஆச்சாரிய கட்டாட்சத்தினால் மோட்சம் சென்று அங்கு பகவத்கைங்கம் செய்யக்கூடியவர் அவர்களால் இருவர்களாலும் கைங்கரியம் செய்யப்பட்டவராக சேவிதா பத்தாஞ்சலி புட்டைர் ஹிருஷ்டை நிர்மலி நிருபிரவை சத்துர்புஜ்யாமீபூமியம் சஹ நீலையா பூமியம் ஸ்ரீபூமியா சஹ நீலயா இத்தஹா பத்தாஞ்சலி புட்டை அதாவது எப்பொழுதும் கையை கூப்பி கொண்டிருக்கிற சந்துஷ்டர்களாக இருக்கக்கூடிய லோக்கத்தில் கையை கூப்பிட்டுடான்னா இருப்பான் ஆனால் சந்தோஷமாக இருக்க மாட்டான் ஏதோ பணம் கிடைக்கிறவர்கள் கை கூப்பிட்டுருக்கான் அந்த மாதிரிலாம் இல்லாமல் பத்தாஞ்சலி புட்டைஹி ஹிருஷ்டைஹி சந்தோஷமாக இருக்கிறார்கள் நிர்மலைஹி சுத்தமாக இருக்கிறார்கள் நிருபத்ரவைஹி அவளை யாரும் கை கூப்பத்துக்கு நிர்பந்தப்படுத்தலை எந்த விதமான உபதிரவமும் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படி சதுர்புஜ்யாம் ஆவார்கள் பத்ரவைகி ஆவர்களுடன் கூட எப்படி விளங்குகிறார் என்றால் சத்துர்புஜா ஷியாமலா சத்துர்புஜனான ஷியாமலாங்கஹா கருப்பான திருமேனியுடன் ஸ்ரீபூம்யாம் ஸ்ரீபூம்யா சஹ நீலையா ஸ்ரீபூப்யாம் அப்படின்னு இருக்கு ஸ்ரீ என்ன பூ பூமாதேவி என்ன நீலாதேவி என்ன இவர்களுடன் விளங்க ஸ்ரீபூப்யாம் சக நீலையா பூம்யாம் இல்லை ஸ்ரீபூப்யாம் சக நீலையா விமலைகி பூஷணைகி நித்யகி பூஷித்தா விமலமான நித்தியமான ஆபூஷணங்கள் நித்தியம்னா எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஆபூஷணங்களால் விமலைகி விமலமான ஆபூஷணங்களால் பூஷித்தராகவும் நித்திய விக்கிரகராகவும் நித்திய விக்கிரகா எப்பொழுதும் இதே திருமேனியுடன் இருக்கக்கூடியவராக விளங்குகிறார் பஞ்சாயுதை சேவியமான ஐந்து விதமான ஆயுதங்களால் எப்பொழுதும் సేవ్యమా కైంకర్యం పన్న పడుపవర శంకచక్రధరహరి శంకతం చక్క్రత్యం శంఖచక్రధరో శంకచక్రధరోహరి సహస్రస్తూణ సంయుక్తే మండపే పరమేశ్వర మంటపతలే భగవాన్ విన్యస్త వామకం బాహుం ఆసనే వామపాశ్వకే విన్యస్తవామకం బాహు ఇడదు விநியஸிய வாமகம் பாகும் ஆசனி ஆசனத்தில் வைத்துக்கொண்டு வாம பார்ஷுக்கே இடது பக்க ஆசனத்தில் வைத்துக்கொண்டு ஆசனத்தினுடைய கைப்படி இடனை இடது பக்கத்தில் வைத்துக்கொண்டு தக்ஷிணம் ஜானுக்கே நியஸ்தம் வலது கையை கையில் தட்சிண ஜானுகே தொடையில் வைத்துக்கொண்டு லம்பையன் ஜெகதாம் பதி நியஸ்தம் லம்பயன் அதாவது அப்படி வச்சின்றிருக்கார் கீழ கை தொங்குறது அதை லம்பையன் அப்படின்னா வெறும கையை வச்சுட்டுருக்கார்னா வலது கையை அப்படி கையை வ விரல்களோட கூடின விரல்களை வச்சுருக்காரு நினைக்கிறேன் விரல்கள்லாம் தொங்க விட்ருக்கார் கையினுடைய பாகங்களெல்லாம் தொங்க விட்ருக்காருன்ற லம்பயன் லம்பையன் ஏவமேவ தியானம் இப்படி தான் தியானம் பண்ணணும்னுட்டு டூ பாஷ்யக்காரரும் நித்திய கிரந்தத்தில் சாதிக்கிறார் அதனால் ஏவமேவ தியானம் பாஷ் பாஷ்யக்காரைகி நித்தியே புரோக்தம் அதனால் சதுர்பிஹி புஜைகி என்றே நான்கு புஜங்களுடன் கூடிய பெருமாளையே தியானம் பண்ண வேண்டும் அப்படிப்பட்டவன் தான் ஸ்ரீ வைகுண்ட நிவாசியான பகவான் நான்கு கரங்களுடன் விளங்கக்கூடியவன் என்று புரிந்து கொண்டு அவரையே தியானம் செய்கிறார் இந்த ஸ்லோகத்தில் தாத்பரியம் பலபவுஷ்கர சம்ஹிதையில் கூட அதில் சில விரோதங்கள்லாம் வருது அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சாதிக்கப் போகிறார் தேவ வைகுண்டநா சஸ்தூ அனந்தாசனசம்ஸ்திதாம் சேவியஹா ஸ்ரீ பூமிநீலாபிகி ிபாம் இங்கு நான்கு கரங்கள் சங்கமென்ன சக்கரமென்ன இரண்டு கைகளில் நித்தியம் ஜானுஹஸ்தன் நித்யம் ஏகஹஸ்தவான் தொடையில் வைத்து கொண்டுள்ள இன்னொரு கையை உடையவராக அபயப்பிரதஹஸ்த இன்னொரு கையில் அபயப்பிரதானம் செய்து கொண்டு நாலு திருக்கரங்களுடன் நீலஜி மூத்த சன்னிபகா கருமையான மேகம் போன்ற திருமேனியுடன் தியாத்தவியா நித்யலோகஸ்தா முக் புக்தி முக்தி பலப்பிரதா அப்படிப்பட்ட பகவான் நித்யலோகஸ்தகா நித்தியமான ஸ்ரீ வைக்கண்டலோகத்தில் இருப்பவர் மோக்ஷத்தையும் போகத்தையும் தரக்கூடியவ முக்தி முக்தி முக்திம் சதாதி முக்தி புக்தி பலப்பிரதா தியாத்தவியா தியானம் செய்ய இப்படிப்பட்ட பெருமாளை தியானம் செய்ய வேண்டும் என்றல்லவா அந்த பல பலபோஷ்கர சம்ஹிதையானது சொல்லுகிறது அத்த அபயப்பிரத ஹஸ்தத்வாதி வைஷமியம் அவஸ்தாபேதாது உபபத்தியதே அந்த கிரந்தத்தில் வேறு மாதிரி சொல்லியிருக்கு சதுர்புஜம் இந்த வேற வேறு மாதிரி சொல்லியிருக்கே என்று கேட்கக்கூடாது வேறு வேறு ஸ்திதியில் வேறு வேறு இடங்களில் வேறு வேறு ஸ்திதியில் பெருமாள் வேறு வேறு மாதிரி கை வச்சுட்டு இருக்கலாமே அதனால் அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சாதிக்கிற எத்து கைஷி சில பேர் என்ன சொல்கிறாள் என்னனால் முகம் 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 கிமஸ்யகௌ பாகு பாகூரா என்கிற இடங்கள் எல்லாம் பாகு பாகு பாகுன்னு த்விவச்சனத்தை தான் பிரயோகம் பண்ணியிருக்கு பகுவச்சனத்தை பிரயோகம் பண்ணலை அதனால் இரண்டு திருக்கரங்கள் தான் என்று புருஷசூக்தவாக்கியாபியம் இந்த சூக்த வாக்கியங்களாலே தெரியறதே அதுமட்டும் இல்லாமல் தசஹஸ்தியா அங்குலய தசபியா துவா ஊரு டௌ பாத்ன பஞ்சவிம்சா இத்தேத்தை இத்தேத்தி ஐத்தரேயோக்துக்தியா ஐத்தரேயசம் ஐத்தரேயம் என்கிற உபனிஷத்தும் இதையே சாதிக்க இதையே சாதிக்கிறது எப்படின்னா தசஹஸ்தியா பத்து வெரல்ல இருக்கிற அங்குலயா தசஹஸ்தியா அங்குலயா தச பத்யா அங்குலயா காலில் இருக்கிற பத்து விரல்கள் ஊரு இரண்டு துடைகள் துவவ் பாகு இரண்டு துடைகள் ஊரு துவாவு பாகு இரண்டு கரங்கள் ஆத்மைவ ஆத்மா என்று பஞ்சவிம்ஷ தத்துவங்கள் இருக்கின்றன என்று ஐத்திரேயம் சொன்னபடி பார்த்தால் இரண்டு கரங்கள் தானே இருக்கின்றன பாணிபியாம் அது மட்டும் இல்லாமல் பாணிப்பியாம் திரையும் சம்பரதி இத்தியாதி இரகியாம்நாயோக்தியாச்சம் நாயம் என்கிற கிரந்தத்திலும் பாணிபியாம் என்று இருவச்சனிவச்சனத்தில் பிரயோகம் பண்ணியிருக்கு த்ரயம் சம்பரதி ரெண்டு கைகளாலும் வேதங்களை சம்ரட்சிக்கிறார் என்று அந்த நாயம் சொல்லுகிறபடியினால் திருக்கரங்கள் இரண்டுதான் பரஸ்யத்விபுஜத்வம் சித்தியதி என்று சொன்னால் தது அயுக்தம் அது பொருத்தமன்று தேஷாம் வாக்கியானாம் அந்த வாக்கியங்கள்லாம் இரண்டு கை இரண்டு திருக்கரங்களை சொல்லக்கூடியவைகளான வாக்கியங்கள் எல்லாம் பிரகரணாதிபதி அந்ந பரத்வேன அந்த பிரகரணத்தை பார்த்தா இது வேறு அர்த்தம்னு தோன்றது பரசிய சத்துர்புஜத்துவ பிரதிஷேத த அதர்ஷனாத் அங்கே பெருமாளுக்கு நான்கு கரங்கள் இல்லைன்னு சொல்லலையே ஆனால் இங்கே ரெண்டு கரங்களுடன் தியானம் பண்ண வேண்டும் என்பது வேறு ஏதோ ஒரு தியானத்திற்கு அங்கமாக சொல்லப்பட்டவைகள் அவளை அவ்வளவே தவிர பகவானுடைய ஸ்வரூபம் சதுர்புஜம் என்பதில் புத்திஷேதம் எங்கும் செய்யவில்லை செய்யவில்லையானபடினால் அது ஒரு அவஸ்தா விசேஷத்தில் இரண்டு திருக்கரங்களோடு நாம் தண்டம் சமர்ப்பிக்கணும்னு புரிஞ்சிக்க வேண்டியது என்று ஆன்யபரியம் சொல்லுகிறார் எச்ச உக்தம் ஸ்ரீ தாத்வத்தை சாத்வத்தை சம்ஹிதை சாத்வத்தை சம்ஹீதையம் என்ன சொல்கிறதுனா நாதாவசான கமனி தேவோனந்த சனாத்தனஹாம் மியனியேந்தின வபுஷா ஹியமூர் மூர்த்தம் கதா விஷியன் காந்தியம் பூர்ணேன்வய்யா என்று ஆரம்பித்து வரதயதிராங்கி என்று நான்கு கரங்கள் சொல்லப்படுது வரதரம் அபயப்பிரதம் சங்ககரம் சக்கரகரம் என்பதாக நான்கு திருக்கரங்களை இந்த சம்ஹிதையும் சொல்லுகிறது அந்த சாத்வத்த சம்ஹிதை என்று சொல்லக்கூடிய சா பாஞ்சராத்திர சம்ஹிதையானது நாதாவசான சமயே தேவோனந்தாத் அனந்த ஸ்நாதனஹா நாத அவசான சமயே நாதம் என்று சொல்லக்கூடிய கண்டையானது முடியும் தருவாயில் தேவஹா அனந்தஹா சனாதனஹா என்று சொல்லக்கூடிய பகவான் சாந்தஹா சாந்தஸ்வரூபத்தில் சம்பித் ஸ்வரூபஸ்து ஞானஸ்வரூபத்திலும் பக்தானுகிரகாமியா பக்தர்களை அனுகிரகிக்க வேண்டும் என்று சக் வபுஷா அதாவது யாராலும் உபமை சொல்லக்கூடிய முடியாத திவ்யமான திருமேனியுடன் அமூர்த்தோ மூர்த்ததாம் கதகா அவர் ஸ்வரூபமாக ஸ்வயமாக ஸ்வரூபம் இல்லாதவராக இருந்தும் கூட ஒரு ஸ்வரூபத்தை பக்தாளுக்காக எடுத்துக்கொண்டு மூர்த்தா மூர்த்ததாம் கதக விஸ்வம் இந்த உலகத்தை தன்னுடைய காந்தியினால் சந்தோஷப்படுத்தி கொண்டு விஸ்வமாப்பியாயன் காந்தியா பூர்ணேந்து ஐயுத்த சன் துல்லியா பூர்ணேந்து ஐயுத்த துல்லியா பத்து ஆயிரக்கணக்கான சந்திரன்கள் இருந்தால் எப்படி இருக்கு பூர்ணச்சந்திரர்கள் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியாக பிரகாசிக்கிறார் பெருமாள் எப்படி என்றால் பரதஹஸ்தேன அபயஹஸ்தேன சங்கஹஸ்தேன சக்கரஹஸ்தேன என்று அபய வரத அபய பிரதா பிரதானே பிரதா அபய தேனைவ ஒன்று ஒரு கரம் வரத வரத்தை கொடுப்பதாக அனுகிரகி அனுகிரகிக்கும் கையாகவும் இன்னொரு திருக்கரமானது அபயம் அதாவது தன்னுடைய சரணாரவிந்தத்தை காண்பித்து இதை ஆசிரியத்தால் அபயம் தருகிறேன் என்று வரத அபய தேனைவ சங்க சக்கராங்கி தேனைச்ச சங்க சக்கரங்களுடன் கூடியவைகள் அந்த திருக்கரங்கள் தைலோக்கியோத்ருத்தி தக்ஷேன யுக்தஹா பாணிதா அதாவது இந்த மூன்று லோகத்தையுமே தூக்கி நிறுத்தக்கூடிய அளவு கையில் பலம் இருக்கிறதோ என்று நினைக்கலாம் படியாக பாணித்வயேன சகா என்று சாப்தத்து சமீதை கூறுகிறது அதனால் நான்கு திருக்கரங்கள் என்பதில் வித்தியாசமில்லை ததிதம் தத்ரத்திய ஹிருத்தியாக விசேஷ விதிபரம் அதான் என்ன சொல்கிறா பூர்வபட்சிகள் சொல்லலாம் இது அந்த ஹிருத்தியாகம் பண்ணும்போது சொல் பண்ண வேண்டிய ஒரு விஷயமே தவறு వస్తుత రెండు కరంగుల్ పౌష్కర సంహిత ఎన్న ద్విభుజం పురుషాకారం యుక్తమాదిత్య సన్నిబైహీ ధ్వజైరా ధ్వజైరాభరణైిన్నైహీ శ శంకచక్రాదిసంహితై ఇతి ఇప్పటి పౌష్కర సంహితం రెండు భుజం చదువిభుజం పురుషాకారం యుక్తం ఆదిత్య సన్నిబై ధ్వజై ఆభరణై చిన్నై ச சங்கர சக்கராதி சங்கர சக்கராதி சம்ஹீதைகி என்று இந்த திருக்க இந்த கரன்கள்லாம் எப்படா இருக்குன்னால் திவிபுஜம்னு சொல்லிட்டு துவஜங்கள் இருக்கின்றன ஆபரணங்கள் இருக்கின்றன இவைகளால் சின்னித்தமாக அடையாளம் இடப்பட்ட என்று சாதிக்க சொல்கிறது சாத் பௌஷ்கர சம்ஹீதை ரெண்டு திரு ரெண்டு புஜங்களை சொல்லுது அதே மாதிரி சௌமந்தவ சம்ஹிதை என்று சொல்லக்கூடிய அந்த சம்ஹிதையிலும் நிரஸ்விபுஜா சௌமிய கரங்கி மகாபுருஷரு சூப்பிரசன்னா இரண்டு திருக்கரங்களிடம் இருப்பதாக இந்த பிரமாணமும் சொல்லுகிறது அதே மாதிரியாகஜபுராணம் பாரே செ என்று உபவிஷ்டம் துமாரா உத்தித்தம் விஸ்வசித்தையே இதுவும் என்ன பண்ணுறதுனால் தீபாக்வோஹோ இரண்டு திருக்கரங்களாலும் சக்கரம் என்ன சக்கர சங்க சக்கர அது சக்கரம் என்ன த தட்சிண ஹஸ்தத்தில் சங்கம் என்ன இவைகளை தரித்து கொண்டு அமர்ந்திருக்கிறார் அவர் மோக்ஷார்த்தியாக அமர்ந்துள்ளார் உபவிஷ்டம் மோட்சத்தை கொடுப்பவராக மோக்ஷாத்தி தூ உத்தம் விஸ்வசித்தையே இப்படிப்பட்டவராக அமர்ந்திருக்கிற பெருமாளை தியானம் செய்ய வேண்டும் மோக்ஷார்த்தி என்று சாதிக்கிறோம் சாங்கர்ஷனம் என்று சங்கர்ஷணசம்ஹித்தையிலும் புருஷோத்தம்த ஸ்பட்டிக்விஷா சமபஸ் பத்மேம் பத்மோர்வேம் ஏகவக்தி என்று அப்பிரவர்த்த அப்பிரவர்த்தாக்கிய கர்மணஹா என்று வேறு காரியங்களில் ஈடுபடாமல் இரண்டு கரங்களிலும் வரத வரக்கர வரத்தை கொடுப்பதாகவும் அவயத்தை கொடுப்பதாகவும் இரண்டு கரங்கள் என்று இப்படி இரண்டு திருக்கரங்கள் உடையதான உடையதாக சொல்லக்கூடிய பிரமாணங்களுக்கெல்லாம் என்ன கதி என்றால் ஏத்தத் ஏதான் அந்யானி ச ஏவம் விதானி வாக்கியம் இதை மாதிரி வாக்கியங்கள் மட்டும் இல்லை இன்னும் எண்ணற்ற இடங்களில் இரண்டு கரங்கள் என்று சொல்லியிருக்கக்கூடும் அவைகளெல்லாம் தத்ததரூபசத்பாவபராணி ஏவம் விதானி வாக்கியானி இந்த வாக்கியங்கள்லாம் பகவானுக்கு ஸ்வரூபம் இருக்கிறதுன்றத சொல்கிற வாக்கியங்கள் தான் ஆனந்தாக்கிய ஆனந்தாக்கியசம்ஹிதாயாம் முக்தம் சம்ஹிதையில் சொல்லப்படுகிறது என்னவென்றால் ஸ்தூலம் அஷ்டபுஜம் புரோக்தம் தஸ்மாதேதயம் யஜேதி தீம் அதாவது ஸ்தூலமாக எட்டு கரங்கள் இருக்கின்றன ஆகையால் இந்த மூன்று விதமான ஸ்வரூபத்தையும் தியானம் செய்ய வேண்டும் என்று அங்கு சொல்லுகிறது ஏத்ததபி பலரூபம் அதிகரித்தியைவ பஹ்விஷு சம்மு சம்மிதாசு சதுர்புஜத்துவ பிரதிபாதனார் இந்த பிரமாணமும் தவறு என்னவென்றால் தவறு என்று சொல்லக்கூடாது ஆன்யபரியம் சொலாம் பரமாத்மாவான பரபுருஷ பரம புருஷன் இருக்கிறானே பரஸ்வரூபத்தில் இருக்கிற புருஷன் அவனை பற்றி சொல்லும் அநேக சம்மிதைகள் சதுர்புஜத்துவத்தை தான் சொல்லுகிறதான் அப்படின்னால் இச்சாகிரகித அபிமத்தோரு தேகசிய தேவசிய தன்னுடைய இஷ்டப்படி எத்தனை திருக்கரங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம் எப்படியானாலும் திவ்ய திருமணி எடுத்துக்கலாம்னு இருக்கக்கூடிய அந்த அவருக்கு இருக்கக்கூடிய சுவாதந்திரத்தோடு இருக்கக்கூடிய அந்த தேகசிய வைகல்பிக தியான பரத்தையாக சுசம் விகல்பேனை இப்படியும் பண்ணலாம் இப்படியும் தியானம் பண்ணலாம் எதோ பலனை உத்தேசித்து இப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லக்கூடியது சுசங்கதம் தான் அதனால் இரண்டு திருக்கரங்கள் சொல்லக்கூடிய வாக்கியங்களும் தவறன்று ஆனால் பரமபுருஷனான ஸ்ரீ வைகுண்டநாதனுக்கு நான்கு கரங்கள் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமாக சொல்லியிருந்தாலும் அவைகள் எல்லா எல்லாமே பெருமாளுடைய பெருமாளுக்கு சுரூபம் உண்டுன்னு சொல்ல வந்தவைகள் ஆனால் உண்மையாக எத்தனை கரங்கள்னு பார்த்தால் நான்கு கரங்கள் என்று சாதிக்கும் அழகு இந்த இடத்தில் ஏத்ததபி பரரூபம் அதிகரித்தியவ பஹ்விஷு சம்ஹிதாசு சதுர்புஜத்துவ இது ஏண்டா இந்த நிர்ணயத்துக்கு வரும்னால் எத்தனையோ சம்ஹிதைகளில் சத்துர்புஜத்துவம் சொல்லியிருக்கு பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனுக்கு இச்சாகிரகித்த அபிமத்தோர் தேகன்னு சொல்கிறக்கிறதுனால தான் இஷ்டப்படி எத்தனை திருக்கரங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம் திருஷ்ட ரசிம்ம சிம்ம கிருஷ்ணாத் ஏகைக கிருஷ்ணாத்யகைக ரூபீஸ்வபி திர்புஜ திர்புஜத்வம் த்விபுஜத்வ சதுர்புஜத்வ வர்ணபேதாத்யாந்த் அவாந்தர வைஷம் ஒரு நரசிம்ம அவதாரத்துலேயும் கிருஷ்ணாவதாரத்துலையுமே கூட த்விபுஜத்வம் சொல்லியிருக்கு சதுர்புஜத்வம் சொல்லியிருக்கு வர்ணபேதங்கள்லாம் சொல்லியிருக்கு அதனால் எப்படி ஒரே திவ்யமங்கல விக்கிரகத்தில் இப்படிலாம் ஏற்படும் கேட்கக்கூடாது வேறு வேறு அவதாரங்களில் வேறு வேறு விதமாக இருக்குது பலஸ்மின் நித்யோதித்த அதே மாதிரியாக பரமபுருஷனான புருஷனான ஸ்ரீவைக்குண்டநாதன் விஷயத்திலும் நித்யோதித்தம் சாந்தோதித்தம் என்கிற விபாகங்கள் இருக்கின்றன அந்த நித்யோதித்த சாந்தோதித்தாதி விபாக விபாக சம் விபாக சம்பிரதிப்பண்ணா அந்த விபாகங்கள்லாமும் சுசங்கத்தமாக சொல்ல வேண்டும் சாந்தோதித்தம்னா என்றால் நித்யோதித்தம் என்றால் என்ன அந்த சாந்தோதித்த ஸ்வரூபம் எப்படி இருக்குது நித்தியோதித்த ஸ்வரூபம் எப்படி இருக்குது என்றெல்லாம் வர்ணிக்கிற சமயத்தில் நாம் பிரமாண புரசரமாகத்தான் செல்ல வேண்டும் அப்பொழுது அங்கு உள்ள திருமேனியில் சதுர் சதுர்ஹஸ்தம் தான் சொல்றோம் நித்யோதித்த சாந்தோதித்தாதி விபாக சம்பிரதி பன்னகா இது சர்வம் சுஸ்தம் அப்பொழுதுதான் இந்த சாந்தோதித்தம்ன்ற விபாகம் இந்த நித்தியோதித்தம்ன்ற விபாகமெல்லாம் நம்மளால் சொல்ல முடியும் பரமாத்மா விஷயத்தில் அது சில இடங்களில் இரண்டு பூஜங்கள் சில இடங்களில் நான்கு புஜங்கள் என்கிற பேதமெல்லாம் சாந்தோதிதாதி தசைகளில் வரக்கூடும் ஆனால் இங்கு சொல்லக்கூடிய ஸ்லோகமானது சத்ருபுஜத்தை சொல்லுகிறது ஸ்ரீ வைகுண்டத்தில் பெருமாள் எழுதியிருக்கிற இரு அத்த ஸ்லோகே ஜாகின இத்தியாதினா சுபக்த சம்ரக்ஷணார்த்தம் மகாவீரத்துவம் ஜோதிதம் தன்னுடைய இப்போ எத்தனை திருக்கரங்கள்னா இப்போ 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 என்னடா இந்த திருக்கரங்களுடைய பக்தர்களை சம்ரக்ஷணம் பண்ணுவதற்காக நான்கு கரங்களுடன் உள்ளார் அதனால் அவருடைய மகாவீரத்துவம் தெரிகிறது மகாவீரன் என்று புரிகிறது புரிகிறது அது மட்டும் இல்லாமல் பிரியாவதம்சேத்யாதினா பிரியாவதம்சென்று சொல்லக்கூடிய பிரியையான லக்ஷ்மியினுடைய சிரோபூஷணம் என்ன அல்லது அவதம்சத்தில் உள்ள ஆபூஷணம் என்ன அல்லது புஷ்பம் என்ன சுவானுரூப வீரபத்னி சம்பந்த தத் புரஸ்காரேன அதாவது தனக்கு அனுகுணமான வீரபத்னி இருக்கிறாள் தனக்கு தான் வீரன் என்றால் தனக்கு பத்னியும் வீரயானவள் என்று வீரபத்னி சூச்சகமாக த ஸ்ரீ வீரபத்னி சம்பந்தம் தத் புரஸ்காரேன அதனால் எல்லாரும் சுலபமாக அணுகலாம் வீரபத்னியினுடைய சம்பந்தமானது ஆஸ்லேஷாதிகள் இருக்கின்றன ஆலிங்கனாதிகள் இருக்கின்றன அவைகளெல்லாம் பகவானுடைய திருமேனியில் தெரிகின்றன அதனால் சுலபமாக அப்ரோச்சபிள் அபிகமனீயத்துவம் செ சூ்சதே இந்த ஸ்லோகத்தினால பெருமாள் நிச்சயமாக சுலபமாக அடைய அடையப்பட வேண்டியவர் அப்ரோச் பண்ணக்கூடியவர் என்கிற அர்த்தமும் புரிகிறது இந்த ஸ்லோகத்தினால் பெருமை முதல் ஸ்லோகத்தை சொல்லி ஜாகின கர்கசை சுபைஹி சதுர்பி ராஜானுபுலம்பிர்ஜெயின்னு சொன்ன பக்தாள் எல்லாரும் பயப்படுவாள் போறதுக்கு அதுக்காக அடுத்த விசேஷணத்தையும் சாதிக்கிறார் பிரியாவதம் சோத்பல கர்ணபூஷண ஸ்லதாலகா பந்த விமர்த சம்சிபி என்று அதனால் எல்லோரும் ஆசிரிக்கும் தகுதியை பெற்றுள்ளவர்கள்தான் பயப்பட வேண்டாம் என்ற அர்த்தமானது இதிலிருந்து துவனிக்கிறது என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிக்கலாம் சகாசதம் ஜாக்கி சோத்பல கர்கைஹீம் சதுர்பிராஜானுலம்பிபெர் புஜைஹீம் சிபிஹி கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி තේවෙන් කටේශාය වෙදන්ත ගරවේෙන මහ. දසන්.